ஆ கேக்குது கேக்குது கேக்குது. ஆ இப்போ நான் சொல்லட்டுமா லிமிட்னா என்ன மார்க்கெட்னா என்னன்னு? ஆ சொல்லுப்பா சொல்லுப்பா. இப்போ வந்து லிமிட்னா என்னன்னா, இப்போ வந்து நீங்க ஒரு பிரைஸ்ல வந்து வாங்குவீங்க, என்னன்னா ஒரு பிரைஸ் வந்து ஃபிட் ஆமா பண்ணிருக்கேன், இதுக்கு வந்து இந்த பிரைஸ்ல வந்து எனக்கு வாங்கிடு அப்படினு சொல்லிட்டு, ஓகேங்களா? அதுதான் வந்து லிமிட். ஆமாமா, அது அப்படித்தான். நான் இந்த ஹார்ட் பீட்ல எல்லாம் அப்படித்தான் வாங்குப்பேன். அந்த ரெட் கலர் கடைசியில வர்றத பார்த்துட்டு லிமிட் போட்டு விட்டுருவேன். ஓகே ஓகே ஓகே, அந்த மாதிரி தான் வாங்கணும். எதுக்காகனா லிமிட் வந்து டாக்ஸ் கம்மி வாங்குறதுலயும் விக்கிறதுலயும், பட் ஓ மார்க்கெட்ல வந்து டாக்ஸ் டாக்ஸ் கம்மி. ரொம்ப அதிகம். இப்போ எப்படின்னா இதுல வந்து ஓ டாக்ஸ் வந்து டாக்ஸ் பாத்தீங்கன்னா கம்மி. 0.02 இருக்குன்னா இதுல 0.01% டாக்ஸ் அந்த மாதிரி பிடிப்போம். அப்போ வந்து நீங்க நீங்க ஓ எடுத்த இவ்வளவு எல்லாம் அது ப்ராஃபிட், தெரியலப்பா எனக்கு. நீங்க எடுத்த ப்ராஃபிட்ல இருந்து கூட கொஞ்சம் போயிடும். அதுதான் இதுல ஒரு மேட்ரு, மார்க்கெட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணமோ செல் பண்ணும்போது, ஓகேங்களா? ஓ அப்படிதான்ப்பா. இத இது வந்து நான் வாங்கியிருந்தேன், நான் ஃப்ரீ வாங்கியிருந்தேன். ஓகே ஓகே எக்கச்சக்க இது புடிச்சிட்டான்ப்பா. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். இனிமேல்ட்ட வந்து கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எப்பவுமே வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு எனக்கு லாஸ் ஆனா இவ்வளவு ஆகணும், ப்ராஃபிட் ஆனா இவ்வளவு ஆகணும், நீங்க கரெக்டா நீங்க பண்ணீங்கன்னா நீங்க பெனிஃபிட் ஆகலாம். அதுக்காக தான், ஓகேங்களா? சோ இப்போ வந்து என்னன்னா ஸ்டாப், இப்போ மார்க்கெட் என்ன லிமிட் என்ன தெரிஞ்சுச்சா? புரிஞ்சிருச்சுப்பா. அப்ப சோ நெக்ஸ்ட் எதனால இப்ப நம்ம லிமிட்ல வாங்குறது தான் நமக்கு லாபம் லிமிட்ல இல்லப்பா. வாங்குறதா நம்மளுக்கு வந்து எப்படின்னா டாக்ஸ் கம்மியா கட்டுவோம். அவன் வந்து அவன் டாக்ஸ் ஆமா ஆமா. குடிப்பான், அது வந்து கம்மியா கட்டுவோம், அதுதான் ஒரு ப்ராஃபிட். சப்போஸ் நீங்க வந்து ஓ என்னன்னா மேல ராபிடா ஏறி போயிருக்கும், என்னதுன்னா பிரைஸ் வந்து ராபிடா இருக்கும். அப்போ வந்து நீங்க நினைக்கிறீங்க எனக்கு இதுவே போதும்டா, சீக்கிரமா செல் பண்ணணும்டா, இது இதுதான் இதுதான் நல்ல சான்ஸ் சொல்றீங்க. அப்போ நீங்க வந்து மார்க்கெட் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா ப்ராஃபிட் அதிகமா இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு 0.1% அதுல இருந்து போறதுன்னா உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. அப்போ நீங்க வந்து மார்க்கெட் யூஸ் பண்ணிக்கலாம், சடனா ஒரு செல் பண்ண போறீங்க ப்ராஃபிட்ல இருக்கும்போது, அப்படின்னா நீங்க பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஏன்னா டக்குன்னு செல் ஆயிடும், லேட்டே ஆகாது. லிமிட் புரிஞ்சு. என்னன்னா அந்த பிரைஸ் வர கரெக்ட். வரைக்கும் நின்று தான் செல் ஆகும் தவிர, அந்த மாதிரி தான், ஓகேங்களா? ஓகே ஓகே சூப்பர் பா. இது ரெண்டு பாயிண்ட் பயங்கர வேலிட் பாயிண்ட் பயணிக்கு. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் திங் வந்து ஓகே என்னன்னா பா. ஸ்டாப் லாஸ் வந்து கேட்டீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து என்னன்னா நான் இங்க சொல்லி இந்த தெரியுமா கால்குலேஷன், இந்த கால்குலேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா 32,000 ஆமா ஆமா. கொடுத்துருக்கீங்களா, 32,000 இன்டூ எனக்கு வந்து 1% ப்ராஃபிட்னா 100% வந்து இது 32,000, அதுல வந்து எனக்கு 1% ப்ராஃபிட்னு சொல்லிட்டு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும், ஓகேவா? 32,000 இருந்துச்சுன்னா, முப்பத்தி ஆமா ரெண்டாயிரம் ஆமா நீங்க வாங்க போற அமௌண்ட் இருந்துச்சுன்னா 1% இது வருதா? ஸோ அது என்ன பண்ணணும்னா அதை வந்து ஆமாப்பா. இந்த ஸ்டாப் லாஸ்ல வந்து நீங்க செல் பண்ணும் போது அந்த அந்த இது வந்து இங்க இருக்காது. எப்படின்னா இங்க டார்கெட் வந்து போகும்போது ஆட்டோமேட்டிக்கா செல் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது, பட் லாஸ் ஆனா செல் பண்ணிட்டு மட்டும்தான் இங்க வந்து கமாண்ட் இருக்கும், ஓகேங்களா? ஆமாப்பா. இது வந்து ஸ்டாப் லாஸ்ல இருக்கும். நான் உங்களுக்கு நான் பொறுமையா வரேன். ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்டாப் லாஸ் இப்போ வந்து என்னன்னா 32,000 இருக்கு மைனஸ் எனக்கு வந்து 0.5% ஆனாலே எனக்கு வந்து சாரி 0.5% ஆனாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா செல் பண்ணிடுறா அப்படின்னு வந்து நான் வந்து இங்க கொடுத்துட்டேன்னா 3,840, ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல ஆமாப்பா. போயிட்டு ஸ்டாப் லாஸ்ல போயிட்டு நான் வந்து எவ்வளவு யூஎஸ்டி சாரி இது வந்து என்ன யூஎஸ்டில இருக்கா, அதான் இந்த இடத்துல வந்து என்னன்னா நம்ம வந்து கொடுக்குறேன் எவ்வளவு அமௌண்ட்ல வந்தா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சேல் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க கொடுத்துட்டு இங்க ஃபுல் அமௌண்ட் கொடுத்தேன், எவ்வளவு என்கிட்ட பிடிசி இருக்கோ அதை வந்து இங்க காட்டும், ஓகேவா? இத்தனை அமௌண்ட்ல காட்டு. வந்தா ஓகேப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் 3,000 சில்லறை சாரி எவ்வளவு வந்துச்சாங்க, 3,800 ஆயிரத்தி எட்நூறு 38,840. முப்பத்தெட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பது இங்க வந்து ஃபிட் பண்ணிட்டு லிமிட்லயே போயிட்டு என்ன பண்ணணும்னா இதோட ஒரு 2% கம்மியா இந்த லிமிட் வந்து எதுக்குன்னா ஸ்டாப் வந்து சொல்லிடுறேன், இங்க வந்து எனக்கு ஸ்டாப் ஆயிடு அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். லிமிட்ல வந்து என்ன சொல்ல போறேன்னா எனக்கு 31,839 வரும்போதே ஆட்டோமேட்டிக்கா செல் ஆயிடு அப்படின்னு நான் சொல்லணும், ஏன்னா 1% கம்மியா கொடுக்கணும். லிமிட்ல வந்து செல் பண்ணிடுன்னு சொல்றேன், இங்க வந்து ஓகே. ஸ்டாப் ஆயிடுன்னு சொல்லிடுறேன், இதுக்கு மேல எனக்கு போக வேணாம், ரிஸ்க் வேணாம் அப்படின்னு. அப்போ நான் வந்து ஸ்டாப் லாஸ்ல என்ன பண்ணுவேன், ஓ முப்பத்தி சரி. ஒன்னாயிரத்தி எட்நூத்தி 39 எப்பவுமே 1 கம்மியா வந்து இங்க வந்து ஃபிட் பண்ணிடணும். எதுக்காகனா ஆட்டோமேட்டிக்கா செல் ஆயிடும், அதுக்காக. இங்க நீ ஸ்டாப்ல கொடுத்துருக்கீங்களா, ஸ்டாப் ஏன்பா ரெண்டு ரெண்டுலயுமே போடணுமா? ஸ்டாப்லயும் போடல, லிமிட்லயும் போடணுமா? அப்ப லிமிட் நம்ம ஸ்டாப்ல வந்து போறது நம்ம எதுக்கு சொல்றோம்னா அங்க அங்க வரைக்கும் நீ எனக்கு ஸ்டாப் ஆயிடு, அதுக்கு முன்னாடியே நீ செல் ஆயிடு அப்படின்னு கொடுத்து சொல்றேன். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஓ புரியுது. இந்த ஓகே இடத்துல ஓகே. எனக்கு வந்து நீ மார்க்கெட் வந்து ஸ்டாப் ஆகிடு, நான் வாங்கினதை மொத்தமா ஸ்டாப் பண்ணிட்டு இந்த இடத்துல எனக்கு செல் பண்ணிடு அப்படின்னு சொல்றேன். ஓ உடனே வச்சு கொடுத்துருன்னு அர்த்தம். உடனே ஸ்டாப் எனக்கு செல் பண்ணிரு வித்துறோம்னு அர்த்தம். ஆமா வித்துருன்னு அர்த்தம். இது வந்து உங்களுக்கு தெரியல ஓகே. எவ்வளவு லிமிட் நம்ம வச்சிருக்கோம் அதை கொடுத்துட்டு செல்னு கொடுத்துட்டீங்க, இங்க வந்து அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் பெண்டிங் ஆர்டர் அதெல்லாம் வந்துருக்கு. தெரியும் தம்பி. சோ அது இதுதான் பேசிக்கான ஒரு கான்செப்ட், இதுதான் நீங்க வந்து நினைப்பீங்க. இப்போ வந்து இவ்வளவு என்னன்னா நாள் எனக்கு என்ன பண்ணிட்டேன், இந்த பை மட்டும் போட்டு விட்டேன் தம்பி. இந்த ஸ்டாப் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்ல செல்ல. அதுதான் நம்ம பண்ற தப்பு, இதால தான் நம்மளுக்கு லாஸ் வந்து அதிகமாகுது. சோ நான் வந்து என்ன கான்செப்ட் எல்லாருக்கும் கொண்டு போய் ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன், யாருமே வந்து லாஸ் அதிகமா பண்ணக்கூடாது, பட் ப்ராஃபிட் வந்து அதிகமா பண்ணணும். அதனால தான் நான் வந்து யூடியூப் சேனல் வந்து இதை சம்பந்தமா போட ஆரம்பிச்சேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இதான் சொல்றாங்க, ஆமா. அதிகமா லாஸ் ஆகுது அதிகமா லாஸ் ஆகுது. சோ அவங்களுக்கான இதுலயும் லிமிட் ஸ்டாப் போட வேணாமா தம்பி பையில?
பையிலயும் நீங்க வந்து போட்டுக்கலாம், பட் நம்ம என்ன பை வந்து மார்க்கெட் பிரைஸ்ல வாங்க போறோம், நம்மளுக்கு செல்லிங் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து தேவை, புரியுதா? மார்க்கெட் பிரைஸ்ல பை பண்ணுவோம், நம்ம செல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லாஸ் ஆக கூடாது நம்ம நினைப்போம், பை பண்ணும்போது நம்ம இருக்கிற ரேட்ல வாங்கிரும், பட் வாங்கும்போது அதோட விக்கும் போது அதோட அதிகமா தான் விக்கணும் நினைப்போம். அப்புறம் நீங்க வந்து நினைப்பீங்க எனக்கு வந்து இது இது மட்டும் இருந்தா எனக்கு பத்தாதுரா, எனக்கு வந்து இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ராவா வேணும், என்ன வேணும்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பையும் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து ப்ராஃபிட்டா இருக்கும்போது செல்லும் ஆயிடணும், ஆட்டோமேட்டிக்கா லாஸ் இருக்கும்போது செல்லும் ஆயிடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இங்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓசிஓ அப்படின்னு ஒண்ணு இருக்கும், ஓகேவா? ஓசிஓ நீங்க மொபைல்ல பண்ணீங்கனாலும் இது இருக்கும், லேப்ல பண்ணீங்கனாலும் இது இருக்கும், எதுல பண்ணாலும் இது இருக்கும். ஓசிஓனா ஒண்ணுமே கிடையாது, என்னன்னா நீங்க வந்து இங்க ஒரு காலம் வந்து எக்ஸ்ட்ராவா காட்டும், என்னன்னா இந்த பிரைஸ் வந்து என்ன நீங்க ஃபெட் பண்ணுனா, நான் வந்து இங்க வந்து நீங்க போட்டுட்டு தெரியுமா, நான் வந்து எனக்கு வந்து இவ்வளவு எனக்கு ப்ராஃபிட் வந்தா எங்கன்னா 101% எனக்கு வந்ததுன்னா எனக்கு வந்து ப்ராஃபிட் பண்ண ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பேன்ல, இந்த அமௌண்ட் என்ன பண்ணுனா இங்க பிரைஸ் ஒரு காலம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும், இங்க பாத்துக்கோங்க ஸ்டாப் லாஸ்ல வந்து இங்க பிரைஸ் இருக்காது, ஆனா ஓசிஓல இங்க பிரைஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓசி வந்து யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸ்டாப் லாஸ் விட இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து என்னன்னா பிரைஸ் அமௌண்ட் வந்து நான் இந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா செல் பண்ணிடு, இது வந்து என்னோட ப்ராஃபிட் அமௌண்ட் அப்படின்னு நான் செட் பண்ணிடுறேன், கிட்ட கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளவு வந்தது 31,840 வந்தது, நெக்ஸ்ட் திங் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு எப்படின்னா 31,831 வரும் போது செல் பண்ணிடு அப்படின்னு சொல்றேன். என்னன்னா நான் இப்ப பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன், பிரைஸ்ல வந்து எனக்கு இவ்வளவு வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்து ஆக்கிடு, ஆட்டோமேட்டிக்கா வந்து செல் ஆகிடு, இந்த ப்ராஃபிட் வந்ததுன்னா சப்போஸ் எல்லையை மீறி போய் கீழே போயிடுச்சுன்னா எனக்கு இது வரும்போது ஆட்டோமேட்டிக்கா செல் ஆயிடு, எனக்கு வந்து லாஸ் வந்து அதிகமா வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்க பிக் பண்ணிட்டு எவ்வளவு வேணுமோ கொடுத்துட்டு செல் கொடுத்துருக்கீங்க, ஓகேவா? இப்போ வந்து நீங்க ஒரு மேட்டர் நீங்க பண்ண தேவையில்ல, நீங்க வந்துட்டு நீங்க ஓரமா உங்க போனை வச்சுட்டு உட்காந்துட்டீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அது வந்து லாஸ் ஆகும்போது செல் ஆயிடும், ப்ராஃபிட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா செல் ஆயிடும். சப்போஸ் இது வந்து ப்ராஃபிட்ல போச்சு ஆட்டோமேட்டிக்கா செல் ஆயிடும், சப்போஸ் லாஸ்ல போயிடுச்சுன்னா இவ்வளவு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா செல் ஆயிடும். இதெல்லாம் உங்களுக்கு என்ன ஒரு ஓசியோ தான் பெஸ்ட் இல்ல தம்பி? ஆமா இதுதான் பெஸ்ட். நிறைய பேருக்கு வந்து ஓசிஓனா என்ன தெரியாது, ஒரு ஸ்டாப் லாஸ்ல நின்றுவாங்க, ஸ்டாப் லாஸ்ல என்ன பண்ண முடியும்னா ஜஸ்ட் நீங்க வந்து செல் மட்டும் தான், எப்படி சொல்றது இவ்வளவு கீழே போச்சுன்னா செல் பண்ண அது மட்டும் தான் சொல்லுவீங்க, மத்தபடி நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து மார்க்கெட் பிரைஸ்ல வந்து நீங்க ஓனா தான் வந்து செல் பண்ண வேண்டியதா இருக்கும், ஹையஸ்டா பிரைஸ் போச்சுன்னா வெறும் நீங்க லாஸ் மட்டும் தான் ஃபிட் பண்ண முடியும். பட் நீங்க இந்த ஓசிஓல உங்களோட ப்ராஃபிட்டையும் ஃபிட் பண்ணலாம், உங்களோட லாஸையும் ஃபிட் பண்ணலாம், சப்போஸ் உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா இதுலயே முடிஞ்சிரு, ப்ராஃபிட் ஆச்சுன்னா எனக்கு இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா செல் ஆயிடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஓகேங்களா? சூப்பர், சரிப்பா. சோ இதான் ஓசிஓ. ஓசிஓ வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, நீங்க யூஸ் பண்ணுங்க, இதுல வந்து பெனிஃபிட் இருக்கு அதுக்காக தான். ஓகே ஓகேப்பா, ஓகேங்களா? நீ டெய்லி 10,000 ₹5,000 பண்ணிருவியாப்பா? அது போட்டா பண்ணிடுவேன், நான் இப்போதே வந்து என்கிட்ட மணி அவ்வளோ இல்லாதனால நான் இதுல வந்து இப்போ போடல, இப்போதே கொரோனா டைம் தெரியும், சோ அதனால போடல, போட்டா கண்டிப்பா நான் வந்து எடுப்பேன் கரெக்டா வந்து எனக்கு இப்போ இல்லாதனால எவ்வளவு போட்டா எவ்வளவுப்பா. நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்றேன், நீங்க இப்போ வந்து பேசிக்கா நீங்க வந்து கத்துக்கிறீங்களா கம்மியா போடுங்க, ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம் நீங்க இது வந்து ஜஸ்ட் ஒரு பிசினஸ் மாதிரி தான், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு பொருள் வந்து நீங்க ஹோல்சேல்ல வாங்கிட்டு வரீங்க, 10 ரூபாய் வாங்கிட்டு வரீங்க, நீங்க வந்து உங்க கடையில விற்கிறீங்கன்னா 1 ரூபாய் லாபம் வச்சு தானே விற்பீங்க, அதே மாதிரி கான்செப்ட் தான் இதுவும், கம்மியான ரேட்ல வாங்கிட்டு அதிகமான ரேட்ல விற்கிறீங்க, ஓகேங்களா? இதுவும் ஒரு வகையான பிசினஸ் தான், பட் நீங்க கத்துக்காம இதுல இறங்கக்கூடாது, கம்மியான ரேட்ல ஒரு 1,000 ரூபாய் போட்டு கம்மியான ரேட்ல கத்துக்கிட்டு அப்புறம் நீங்க மேற்கொண்டு எக்ஸ்போர்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க வேற லெவல்ல போட்டு வேற லெவல்ல எடுக்கலாம், அதுதான் இங்க மேட்டர். சூப்பரா பண்ணிக்கலாம், சூப்பர்ப்பா. ஆமா ஓகேங்களா, இது புரிஞ்சுதா? இது நான் இது புரிஞ்சிச்சுப்பா. ஓகே இது புரிஞ்சிச்சா, அடுத்து இன்னைக்கு எப்பவுமே வந்து இந்த கிராஸ் 3x உம் ஐசோலேஷனும் அதுக்கு அப்புறம் ஃபியூச்சர் இது மூணுமே யூஸ் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல வந்து எவ்வளவு தருவானா 125% வந்து எக்ஸ்ட்ரா தருவான், நீங்க 10 ரூபாய் வச்சிருக்கீங்கன்னா அவன் வந்து எவ்வளவுனா எப்படி சொல்றது ~120% அதிகமா தருவான் லோன், அதுல லாஸ் ஆச்சுன்னா நம்ம கையில இருந்து எக்ஸ்ட்ரா போட்டு கேட்க வேண்டியதா இருக்கும், சோ அதனால அதெல்லாம் இப்பதைக்கு போவாதீங்க, ஓகேங்களா? இப்பதைக்கு இதுக்கு போவாதீங்க, நீங்க பொறுமையா வந்து இதுக்கு போங்க, ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் திங் என்ன பண்ண போறோம்னா சார்ட்ல வந்து அனலைஸ் பண்ணணும், நீங்க வந்து எவ்வளவு வந்து எல்லாம் பாத்துருப்பீங்க, பட் எப்படி வந்து அனலைஸ் பண்ணணும் வந்து என்னன்னா சார்ட் எல்லாம் இருக்கு, பட் ஒண்ணுமே தெரியாது
இந்த சார்ட்ல வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்றது அப்படின்னு எல்லா பேருக்கும் டவுட் இருக்கு. ஓகேங்களா, நான் வந்து என்னன்னா ரீட்டைலர் ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அதுதான் வந்து நான் இப்போதைக்கு கற்று தர போறேன். நீங்க வந்து பெரிய லெவல்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா நீங்க வந்து அந்த கொஸ்டின் எடுக்கலாம். எப்படின்னா இன்ஸ்டிடியூட்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நீங்க ட்ரேட் பண்ணலாம். பட் நான் வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ண மாட்டேன் இப்போ யாருக்குமே, ஏன்னா அது வந்து எப்படின்னா டேஞ்சரும் அதிகமா இருக்கு, ப்ராஃபிட்டும் அதிகமா அது மாதிரி அதிகமா இருக்கு. அதனால இது வந்து என்னன்னா நீங்க வந்து கம்மியா வந்து நீங்க பழகிட்டியாப்பா இன்ஸ்டிடியூஷன்ல நான் பழகிட்டேன், ஆனா நான் சொல்லி தந்தேன்னா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு புரியாது, பட் நான் கண்டிப்பா சொல்லி தருவேன் ஃபியூச்சர்ல நான் சொல்லி தரேன். ஆமா ஆமா, ஏன்னா இன்ஸ்டிடியூஷன்ல வந்து எப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் நம்ம கிட்ட பெரிய அமௌண்டா இருக்கும், சின்ன அமௌண்ட் வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சார்ட்டுக்கு வருவோம். என்னன்னா சார்ட் வந்து பாத்திருப்பீங்க, ஒன் டே சார்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பாத்திருக்கேன்பா. ஸோ ஒன் டே சார்ட் வந்து பாத்தீங்கன்னா தெரியும், மேலே ஏறி கீழே இறங்கி மேலே ஏறி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும், என்னதான் இது ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது. எப்பவுமே வந்து எப்படின்னா இதெல்லாம் வந்து எப்படின்னா நீங்க வந்து ஒரு பிட்காயின்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, இல்லாட்டி ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனியை வந்து பார்க்கணும், நல்ல கம்பெனியா பார்க்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா அவங்களோட எப்படி சொல்லுவாங்க, அவங்களோட வெப்சைட் போயிட்டு அவங்களோட ப்ராடக்ட் என்ன, அவங்களோட பேலன்ஸ் ஷீட் லாஸ்ட் என்ன ஃபைல் பண்ணிருக்காங்க, எவ்வளவு ரூபாய் வந்து லயபிலிட்டி வச்சிருக்காங்க, எவ்வளவு அக்கௌண்ட்ல வச்சிருக்காங்க, எவ்வளவு வந்து லோன் கேட்டுறாங்க, இதெல்லாமே பார்த்துட்டு ஓகே இந்த கம்பெனி வந்து நல்லா வந்து மூவ் கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரிதான் கிரிப்டோ கரன்சிலும், ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி வந்து ஏதாச்சும் ஒண்ணு இன்வெஸ்ட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் அதை பத்தி ரிசர்ச் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும் இல்ல எது எப்படி பண்ணணும்னு, காயின் மார்க்கெட் கேப் சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா இந்த கிரிப்டோ கரன்சிக்கு வந்து உருவாக்குன ஒரு ரிசர்ச் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம் கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, காயின் மார்க்கெட் கேப் சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா இதுல போனீங்கன்னா கிரிப்டோ கரன்சியை பத்தி மட்டும்தான் ஃபுல்லா இருக்கும். இதுல போயிட்டு இந்த கிரிப்டோ கரன்சி எப்படி இருக்கு, இந்த நிலைமை எப்படி இருக்கு, மேல போயிருக்கா கீழே போயிருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா எத்தீனியம் வந்து 180,000 பேருக்கு 24 லட்சம் பேருக்கு ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு. பிட்காயின் மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே வந்து கிராஷா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, நம்ம கையில இல்ல. ஏன்னா இப்போ ரேட் கம்மியா இருக்கு. இப்போ கொஞ்சோண்டு வாங்கி வச்சீங்கன்னா கூட சப்போஸ் ஒரு 10% 10% நம்மளுக்கு ப்ராஃபிட். எப்பவுமே நம்ம ப்ராஃபிட் வந்து கால்குலேட் பண்றோம்னா பர்சன்டேஜ் கணக்கு தான் கால்குலேட் பண்ணுவோம். எப்பவுமே மணி கணக்குல பண்ணோம்னா அது கண்டிப்பா தப்பா தான் போய் முடியும். எப்படின்னா இன்னைக்கு நான் 100 போறேன், நாளைக்கு வந்து 200 எடுக்கிறேன் அப்படி நீங்க வந்து கால்குலேட் பண்ண முடியாது. இன்னைக்கு நான் 100 போறேன், நாளைக்கு ஒரு 50% பர்சன்டேஜ் கணக்கு தான் வந்து நம்மள வந்து அதிகமா டீச் பண்ணுவோம் ப்ராஃபிட்டோட க்ரோத். அதுதான் நீங்க வந்து முக்கியமா பாக்கணும். சோ இப்போ வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து போயிடலாம். ஓகேவா, டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சார்ட் வந்து ஒன் டே சார்ட் வந்து பார்க்கணும். என்னன்னா ஒன் டே சார்ட், அதுக்கப்புறம் ஒன் வீக் கணக்குல சார்ட் போட்டிருப்பாங்க. இந்த வாரம் வாரம் கணக்குல வர சார்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் இது ஒரு வாரம் வருமாப்பா போன்லயும். அதுதான் சொல்றேன், பைனான்ஸ்ல போவாதீங்க, ட்ரேடிங் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகேவா, ட்ரேடிங் வியூல போயிட்டு நீங்க சைன் இன் பண்ணிட்டீங்கன்னா, இதோ சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா இங்க போயிட்டு ஆல் இன் தான் எப்பவும் இருக்கும். கிரிப்டோ கரன்சி கிளிக் பண்ணிட்டு ஸ்கிரீன் தெரியுதுல, கிரிப்டோ கரன்சி கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து பிடிசி நம்ம வந்து யூஎஸ்டிடி தான் நம்ம வந்து பண்ண போறோம். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இங்க எக்கச்சக்க ஆப்ஷன் காமிக்கும், பைனான்ஸ், பைபிட், பிட்பே, இதெல்லாம் எதுக்குன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பைனான்ஸ்ல வந்து ஒரு ரேட் காமிக்கும், பைபிட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரேட் காமிக்கும், இந்த மாதிரி ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு ரேட் காமிக்கும், ஏறும் இறங்கும் அந்த மாதிரி. ஓகேங்களா, the bybit-ன்றது அது Binance மாதிரியாப்பா? இல்ல இல்ல, அது தனி exchange. Binance பார்த்தா அதுவும் தனி exchange. ஓகே ஓகே, இப்போ என்னன்னா இந்த exchange-ல இருக்க சார்ட்டை பார்க்கணும்னா இத வந்து கிளிக் பண்ணனும். ஓகேங்களா, BTC to USDT இந்த exchange தான் எனக்கு நான் இப்ப பார்க்கணும் அப்படி நான் இத கிளிக் பண்ணனும். நீங்க எந்த exchange யூஸ் பண்றீங்களோ அந்த exchange வந்து கீழ கொடுத்துருப்பான், இன்ஸ்டால் பண்ணிருப்பான் சைடுல.
நம்ம வந்து மத்த எக்ஸ்சேஞ்ச் பார்த்தோம்னா நமக்கு லாஸ் தான் போக முடியும். அது வந்து நல்லா நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன எக்ஸ்சேஞ்ச் தேவையோ நம்ம அதான் பாக்கணும். பைனான்ஸ்னா பைனான்ஸ் பாக்கணும், பைபீட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். எங்க காஸ் போட்டுருக்கோமோ அதுதான் ஹார்ட் பீட்ல போட்டா ஹார்ட் பீட்டை பாக்கணும். ஏன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வெஜரெக்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாருங்க, இப்ப வந்து வெஜரெக்ஸ் வந்து கிளிக் பண்றேன். இப்ப வந்து வெஜரெக்ஸ்ல வந்து பிட்காயினோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 25 லட்சம். ஓகேவா? அதுவே பைனான்ஸ்லோட வேல்யூ பாத்தீங்கன்னா 24 லட்சம். ஆமா, தெரியுதா மாற்றம் தெரியுதா? இதுலயும் இருக்க வேல்யூ அதுல அதிகமா இருக்கு, இதுல கம்மியா இருக்கு. எதுனாலனா இதுல வந்து ட்ரேடிங் அதிகமா நடக்குது, அதுல ட்ரேடிங் வந்து கம்மியா நடக்குது. சோ அப்ப என்ன ஆகும், இதுக்கு ரெண்டுத்துக்கும் சார்ட் வந்து வேற வேற வச்சிருப்பாங்க. சோ அதனால நம்ம எதுல வந்து ட்ரேடிங் பண்ண போறோமோ அந்த ட்ரேடிங் வியூ வந்து கரெக்டா வந்து நம்ம வந்து பண்ணிடணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ அத வந்து நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல பண்ணிக்கலாம். காசை கிடையாது, அங்கிருந்து வந்து ஷிபுகாயினோ அங்கிருந்து வந்து பிட்காயினோ வாங்கி இங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட் நீங்க வந்து பாத்து தான் பண்ணணும். எப்படின்னா சில காயின் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, அதனால பாத்து பண்ணும். பட் அந்த மாதிரி பண்ணலாம், நிறைய பேர் பண்றாங்க. என்னன்னா இங்க பைனான்ஸ்ல வந்து உங்களுக்கு தெரியும் மினிமம் வந்து 10 USD தான் வாங்க முடியும் பைனான்ஸ்ல. பியர் டு பியர்ல சொல்றேன், பி டு பியில தானே வாங்குவீங்க பைனான்ஸ்ல. போட்டிருப்பீங்க. இங்க இருந்து டிஆர்எக்ஸ் இங்க அனுப்பறேனா எனக்கு ரெண்டு டிஆர்எக்ஸ் வந்து சார்ஜ், மூணு டிஆர்எக்ஸ் வந்து சார்ஜ் பிடிப்போம் அந்த மாதிரி போட்டுருப்போம். நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். சோ அப்ப என்ன ஆகும், நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றதே வேஸ்ட் ஆயிடும். நீங்க பெரிய அமௌண்டா பண்றீங்கன்னா ப்ராஃபிட் பாக்கலாம். இப்போ ஒரு 10,000 அந்த மாதிரி நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா பாக்கலாம். பட் நீங்க சின்ன அமௌண்டா பண்றீங்கன்னா இதுலயே உங்களுக்கு வந்து எப்படின்னா ரெண்டு டிஆர்எக்ஸ் புஸ்டானா நீங்க வர ப்ராஃபிட்லயே வந்து விட்ட மாதிரி கொஞ்சம் அமௌண்ட். இந்த மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. பட் இந்த மாதிரி பண்றது வந்து நல்லதுதான். பட் சப்போஸ் இப்ப வந்து நீங்க அட்ரஸ் வந்து தப்பான அட்ரஸ் தெரியாம குடுத்துட்டீங்கன்னா லாஸ்ல போய் முடியாது வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. வெஜரெக்ஸ்க்கு வந்து ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா அவனுக்கு ரெண்டு பேரும் கனெக்டிவிட்டி இருக்கு. ஃபண்டுக்கு போனீங்கன்னா இங்க ஒரு ஆப்ஷன் காமிக்கும், டிரான்ஸ்ஃபர் டு பைனான்ஸ். ஈஸியா ஃப்ரீயா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பைனான்ஸ்ல வந்து இங்க ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வாங்கி. உங்களுக்கு வந்து இப்படியும் ஒரு வீடியோ பண்ணி கூட பண்ணிக்கலாம். நீங்க ரெண்டுத்திலயும் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்ல. ஏன்னா இப்ப நல்லா ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கு. அங்க நீங்க கம்மியா வாங்கிட்டு வந்து இங்க அதிகம். பட் இங்க காசை வந்து போடுறதுதான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஏன்னா INR வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான். இப்படின்னா நீங்க பியர் டு பியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, நீங்க பண்ணிருக்கீங்களா? இங்க பாத்தீங்கன்னா பைக் கிரிப்டோல பாத்து வச்சிருக்கேன், பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து என்னன்னா பியர் டு பியர்ல போயிட்டு இங்க போயிட்டு என்னன்னா நான் உங்களுக்கு இதுவும் காட்டிடுறேன். பியர் டு பியர்ல போயிட்டு INR கிளிக் பண்ணிட்டு அங்க வந்து டெபாசிட் பண்ணி தான் எங்க கொண்டு வருவேன். அங்க நான் USDT வந்து எவ்வளவு, USDT வந்து எவ்வளவு ஆகுதுன்னா இங்க 77 ரூபா ஆகுது. ஆனா ஒரே கணக்கு தான் வரும். இங்க இருந்து நீங்க அங்க கொண்டு போனீங்கன்னா, இங்க நீங்க 77 ரூபா வாங்கிட்டு இங்க கொண்டு போனீங்கன்னா அதோட ரேட் கம்மியா இருக்கும் USDT. அப்ப நீங்க வாங்குற கணக்கு ரெண்டுமே ஒரே ரேட்ல தான் போய் முடியும். வெஜரெக்ஸ்ல இருந்து இங்க கொண்டு வந்து வாங்குனீங்கன்னா இங்கிருந்து நீங்க P2P யூஸ் பண்ணி இங்க வந்து ஒருத்தனை காசு அனுப்பி நீங்க அதை வாங்கிட்டீங்கன்னா நீங்க வந்து ஈஸியா தாராளமா இங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்க சென்ட் பண்ணி ப்ராஃபிட் பாத்துக்கலாம். அதுவும் நல்ல ஒரு பெனிஃபிட் தான். ஓகேங்களா? அதான் சோ இது கொஞ்சம் நீ கொஞ்சம் ட்ரை பண்ணு பா, உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. அதான் நான் வந்து இது வரைக்கும் நான் பண்ணல. ஏனா
நம்ம இதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அதனால விட்டுட்டேன். பட் இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான், பண்ணலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை, பண்ணலாம். ஓகேங்களா? அன்னைக்கு பாத்தீங்கன்னா டிஆர்எக்ஸ் எல்லாம் இங்க வந்து 32 ரூபா, அங்க வெறும் 120 ரூபா தான் வந்து, அங்க 132 ரூபா, 20 ரூபா டிஃபரன்ஸ் வந்து. அதுதான் அதுதான் டிஆர்எக்ஸ் அந்த மாதிரி. அதுதான் பெஜரெக்ஸ்ல வந்து என்னன்னா ரேட் அதிகமா இருக்கு, இதனாலதான் இங்க ட்ரேடர்ஸ் வந்து எக்ஸ்ஆர்பி சொல்ல. அதான் இங்க வந்து என்னன்னா ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமா வந்து இது பண்ணுவாங்க. இந்தியன் எக்ஸ்சேஞ்ச்ல இதுதான் கொஞ்சம் டாப்ல இருக்கனால என்ன ஆகும், இவ அது இது டாக்ஸ் அது இதுன்னு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கனால இங்க வந்து அதிகமா வந்து சேல் பண்ணுவாங்க. இங்க இருக்கிற ட்ரேடர்ஸ் வந்து அதிகமா சேல் பண்றாங்க இந்தியாவுக்கு. பட் பைனான்ஸ்ல வந்து எக்கச்சக்கமான பேர் உள்ள இருக்காங்களா, எத்தனை 10 மில்லியன் பேர் நினைக்கிறேன், கோடிக்கணக்கான பேர் இதுல வந்து இருக்கனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா டிரான்சாக்சன் வந்து அதிகமா இருக்கும். அப்ப என்ன ஆகும், அவன் வந்து சரி கம்மியான நிலைக்கு வந்தாலும் வித்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியான நிலை போவான், அதனால ரேட் கம்மியா இருக்கு. புரியுதா? இதனால கம்மியா இருக்கு. இங்க வந்து என்னன்னா ட்ரேடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 மில்லியன் தான் இருக்கா, ஆனா அங்க பாத்தீங்கன்னா 10 மில்லியன். அப்ப என்ன ஆகும், இங்க வந்து என்னன்னா டிமாண்ட் வந்து கம்மியா இருக்கு. புரியுதா? டிமாண்ட் வந்து இங்க கம்மியா இருக்கு பைனான்ஸ்ல, அதனால ரேட் வந்து கம்மியா இருக்கு. இங்க டிமாண்ட் அதிகமா இருக்கு வெஜரெக்ஸ்ல, அதனால ரேட் அதிகமா இருக்கு. இதுதான் டிஃபரன்ஸ். டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் இங்க ரொம்ப முக்கியம். அது வந்து நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து என்னன்னா சார்ட்டுக்கு வந்து போயிடுவோம், சார்ட்டுக்கு வந்து போயிடுவோம். அந்த கான்செப்ட்ல யூஸ் பண்ணுங்க, ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்ப வந்து என்னன்னா டே சார்ட் வந்து எப்பவுமே வந்து எப்படின்னா ரெண்டு சார்ட் வந்து இங்க முக்கியமா போகஸ் பண்ணுவோம். ஒண்ணு என்னன்னா பிரைமரி, இன்னொன்னு செகண்டரி. பிரைமரினா ஒண்ணுமே கிடையாது, இந்த டே வீக் மந்த் அந்த மாதிரி பாக்குறீங்களா, மந்த் வீக் டே அதை பாக்குறீங்களா. இப்போ பிடிசி வேணா நான் வேற காயின் போறேன். எதுக்கு நான் போறேன்னா டாகி போறேன், சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளா காட்டுறது. டாகி பிரைமரி செகண்டரி, செகண்டரினா என்ன பாது என்ன சொல்லணும் எழுதணும், அதுதான் அதை சொல்றேன் உங்களுக்கு. நான் எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன், நான் இது நேத்து போட்டு வச்சது. இப்ப வந்து என்னன்னா டாகில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னன்னா ஒன் வீக் கேலண்டர் வீக். எப்பவுமே வந்து என்னன்னா ட்ரேடிங் வியூ வந்து யூஸ் பண்ணுங்க, அதுதான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ட்ரேடிங் வியூனா என்னப்பா? ட்ரேடிங் வியூனா அது ஒரு ஆப், நான் தான் சொன்னேன். ட்ரேடிங் வியூனா ஒரு ஆப். ஆமா ஆமா, நீங்க அத ப்ளே ஸ்டோர்லயே ஏத்தி வெச்சுக்கலாம் உங்க மொபைல்ல. மொபைல் ஓகே. ட்ரேடிங் வியூ அதுல வந்து எதுமே இல்ல, சைன் இன் பண்ணீங்கன்னா இது இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணுங்க, சர்ச் சிம்பிள் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா அதுதான் சொன்ன பைனான்ஸ். எப்பவுமே வந்து டாகி யூஎஸ்டி போட்டு பைனான்ஸ் இல்ல டாகி யூஎஸ்டி போட்டு நீங்க எதுல ட்ரேடிங் பண்றீங்களோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஓடிட்டு இருக்க சார்ட் இங்க ஓடும். புரியுதா? அங்க நீங்க பைனான்ஸ்லயே போய் பண்ணலாம். தெரியும்பா, பைனான்ஸ்ல போய் பண்ணலாம். பட் நீங்க கரெக்டா இங்க பிளாட் பண்ண முடியும். ட்ரேடிங் வியூ வந்து போன்லயும் பண்ணிக்கலாம் இல்லப்பா? போன்லயே பண்ணிக்கலாம். ஹலோ. ஆ பண்ணிக்கலாம், போன்லயே பண்ணிக்கலாம். கேக்குதுல? ஹலோ கேக்குதா? இப்ப கேக்குதா உங்களுக்கு? இப்ப வந்து என்னன்னா நீங்க ட்ரேடிங் வியூல கூட பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். அது வந்து ப்ராப்ளமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு